இப்போ நடந்த C6 ஒபீடியன்ஸ் காம்படிஷனில் ஷேடோ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸு. நம்ம தமிழ்நாடாவுக்கு ஒரு பெருமை தேடி தந்ததாக இந்த டாக் தான். இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் அப் பண்ணி சின்ன குட்டியிலேருந்து பெரிய நாய் வரைக்கும் வச்சுருக்காங்க. 108 XS மினிமம் பண்ணுறோம். 108 XS இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பெஸ்ட் டாக். மெயினாக உனக்கு ரெண்டு பிஸ்கெட்டு. Hi viewers, welcome to Wealth Vlog. I'm Sambath and Sivakannan. எங்க இருக்கோம் அப்படிን பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் குருவம்பாளையத்துல தாங்க இருக்கோம். இங்க எதுக்கு நாங்க வந்திருக்கோம் அப்படினா சம்பத் கான். एक्चुअली நிறைய பேர் பாத்தீங்கன்னா பப்பி வீட்ல வளர்த்தி இருப்பீங்க. பப்பி மேல உயிராவே வச்சிருப்பீங்க. இங்கேயும் பப்பி தான் வைக்கிறாங்க. பப்பி மட்டும் இல்லைங்க, பெரிய ட்ரெயினர் டாக்கும் வைக்கிறாங்க. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் அப் பண்ணி சின்ன குட்டியிலேருந்து பெரிய நாய் வரைக்கும் வச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முழுசா வீடியோ பாங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்க கிட்ட வாங்கக்கூடிய பப்பி எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்டிஃபிகேட் வச்சு தான் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், பப்பிக்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஜி எப்படி இருக்கீங்க? டச்சு பண்ணலாமா உங்களை? சம்மதுக்கா நல்லா இருக்கு. அவரை கேட்கலன்னா இவரு அட்டி குதிச்சிட்டாரு. இன்னோட சைஸுக்கு அட்டி குதிக்கிறாரு என் தோல் மேல. சம்பத்கா உங்களை பார்த்து விளையாடுதா? ஆமா, ரொம்ப பாசங்கிற நினைச்சிருச்சு நினைக்கிறேன் சம்பத்கான. இப்போ வந்து அந்த ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இவங்க ட்ரைனிங்கை பார்க்க தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். இவங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டயர்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க முழுசா டயர் ஆகும் போது நம்ம ட்ரைனிங்கை பார்த்துருவோம். ட்ரைனிங் ஆரம்பிச்சிடலாங்களா? கண்டிப்பா. எவ்வளவு நேரம் ட்ரைனிங் மட்டும் நடக்குங்க டெய்லி? ட்ரைனிங் டெய்லி காலையில 2 hours ஈவினிங் 2 hours. இவரோட பேர் என்னங்க? ஸ்பயர். இவங்க பேர் ஸ்பயர். ஆமா, பயங்கர ஸ்பயரா இருப்பாரா? நல்ல ஸ்பீடா இருப்போம். பாத்துருவோமா இன்னைக்கு? டவுன் ஹில் ஆக்சுவலி இப்போ நடந்த C6 ஒபீடியன்ஸ் காம்படிஷனில் ஷேடோ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸு. நம்ம தமிழ்நாடாவுக்கு ஒரு பெருமை தேடி தந்ததாக இந்த டாக் தான். மோஸ்ட்லி வந்து நார்த் இந்தியன் டாக் தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வருங்க. நம்ம ஷேடோ தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு C6. சரா, நம்ம ஷூட் பண்ணுற மாதிரி ஷூட் பண்ணுவோம். அது வந்து செத்த மாதிரி நடிக்கும். ஆக்சுவலி இந்த எக்ஸைஸ் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளே டெட். இப்போ வந்து அவங்க கூப்பிட்றாங்க, அதுக்கு வந்து ரியாக்ஷனே கொடுக்கும். செத்த மாதிரியே நடிக்குது. இப்போ நம்ம கூப்பிட்டா தான் டாக் எந்திரிக்கு, கூட்டுற வரைக்கும் எந்திரிக்கு எந்திரிக்கு. சரக்கம் போய். ஆக்சுவலி இப்போ பண்ண போகிற எக்ஸசைஸ் பேர் சென்டவே ட்ராப். நம்ம வந்து டாக சென்ட் பண்ணிடுவோம். ட்ராப் சொல்லும்போது நம்ம ட்ராப் ஆகணும், அதே இடத்துல ட்ராப் ஆகணும். யாவும் மார்க் பண்ணுறதுக்காக நான் ஒரு 4 cones வச்சுருக்கேன். சரிங்களா? அந்த கோனில் வந்து ட்ராப் ஆகணும். கம் கேட்போம். ஆக்சுவலி இந்த எக்ஸசைஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பொருள் வீசுகிறோமோ லாங் ஜம்ப் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் நம்மகிட்டே தர்றது. ரெட்ரீவ் பண்ணும் லாங் ஜம்ப். கம்பல்சரி கொடுங்க. நான் இட்டிக்கிட்டு ரொம்ப பயங்கர வெயிட்டாக இருந்தது. ஒரு 1/2 kilo இருக்குன்னு நினைக்கிறேன். அலங்காவல் தூக்கிட்டு வந்துருச்சு. நம்ம தூரத்தில் இருப்போம். நம்ம தூரத்துலேருந்து நம்ம சொல்லக்கூடிய செய்கைகள் எல்லாம் டோட்டலாக எத்தனை எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த மாதிரி? 108 XS மினிமம் பண்ணணும். 108 XS இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு டாக். ஒன்றும் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது. டைம் போகிறதே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. 36 பாய் ஸ்டாண்ட் பேக் 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 பேக். ஹாய், எல்லாரும் சண்டை கூட விளையாடுங்க, அப்போ தான் பிஸ்கெட் வாங்கிடுவேன். மெயினாக உனக்கு 2 biscuits. ஏன்னா நீ தான் கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற. ஓடு 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 பா 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 பா. உனக்கு பிஸ்கெட்டே கிடையாது, நீ வா தாவிட்டு இருக்கிற. இன்னும் சம்பதுக்கம் விளையாண்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு? ஆமாம், அவங்களாம் நல்லா நம்ம கூட விளையாடுறாங்க குழந்தைகளை. அதான் அவங்க கூட சேர்ந்து குழந்தையாயிட்டோம். இப்போதைக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் டாக்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ மட்டும்தான். அவனோட பப்பீஸ் தான் இப்போ வந்து துருவோட பப்பி தான் வந்து இப்போ இருக்கிற பப்பீஸ் எல்லாமே.
ஷேடோ பற்றி சொல்ல போனால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஷேடோ தான் இப்போதைக்கு இந்தியாவில் நம்பர் ஒன்று. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஒபீடியன்ஸ்லேயே அவன் தான் ஃபஸ்ட்டு. அண்ட் அது இல்லாமல் எஜிலிட்டி, ட்ராக்கிங்கு, ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அண்ட் எல்லா எக்ஸசைஸும் ஒரே டாக் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஷேடோ மட்டும்தான் இந்தியாவில். அதனால தான் இந்தியாஸ் பெஸ்ட்டு டாக்னு நம்ம சொல்கிறோம். சரி, நீங்கள் கோயம்புத்தூரில் எத்தனை வருஷமாக பப்பி சேல் பண்ணிகிட்டு இருக்கீங்க? பப்பி சேல்ஸ் நம்மளோட கான்செப்ட் கிடையாது, மெயின் ட்ரைனிங் மட்டும்தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். சரி, நம்ம டாக் லிட்டர் ஆகுது மட்டும் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓ, அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பப்பியை மட்டும்? நம்மக்கிட்ட இருக்கிற பப்பி. நீங்கள் வெளியிலேருந்து எதுவும் பப்பி கொடுத்து இல்லைனா டாக் கொடுத்து நீங்கள் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னா? நம்ம பப்பி மட்டும்தான் ட்ரெயின் பண்ணுறோமே தவிர வெளியிலேருந்து நம்ம ட்ரைனிங் பண்ணி கொடுக்குறோம். வெளியிலேருந்து பண்ணுறதில்ல. ஏற்கனவே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க கிட்டே இருக்கிற பப்பியை மட்டும் ட்ரைனிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்களாம். சரி, இப்போ வந்து உங்ககிட்ட வந்து பப்பியை வாங்கிட்டு போயிடுறாங்க, ட்ரைனிங் எப்படி நீங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொடுப்பீங்களா? ஸ்டெப் நம்மகிட்ட அவைலபிள் இல்லை. சரி, அவங்க வந்து போர்டிங் விட்டுறணும். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பப்பி வந்து நம்ம வந்து இவங்ககிட்ட வாங்கிடணும், வாங்கிட்டு ஒரு 2 மாதம் இல்லைன்னா ஒரு 3 மாதம் இவங்ககிட்ட விட்டுறணும். விட்டுட்டால் இவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைன் அப் பண்ணி ஃபுல் ட்ரைனிங்கோடு நம்மகிட்ட பப்பி வந்துடும். நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அது எல்லாமே கேட்டுக்கோம். வீட்டில் நமக்கு நண்பராக வளர்த்துற ஒரு விலங்குன்னு பார்த்தீங்கன்னா டாக் தான். அந்த டாக் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற பேச்சு கேட்கும். என்ன தான் இருந்தாலும் ட்ரைனிங் டாக்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக கேட்கும். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் அதுக்காக எதாவது ஸ்பெஷலாக படிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி செமினார் முடிச்சிருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒபிரின் ஜார்ஜ் ஆர்சி லிங்கம் அவரோட ட்ரைனிங் எடுத்திருக்கோம். அண்ட் ஷபீர் அலி, கேரளா ஷபீர் அலி அண்ட் ரதீஷ் மை ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரதீஷ், அவங்ககிட்டலாம் கோர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் படித்து நம்மளும் யூடியூப்பில் நிறைய பார்த்து அதுக்கப்புறம் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக பண்ணிட்டுருக்காரு. அதனால் இவர் சூப்பராக ட்ரெயின் பண்ணித்தராரு. நாமளே டாக்கை பார்த்துட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல டாக் வேணும், ட்ரெயினர் டாக் வேணும், இங்கே வாங்கிக்கலாம். நம்மகிட்ட என்னென்ன டாக் இருக்குதுங்க சார்? நம்மளது பெல்ஜியம் ஷெப்பர்டு, ராட்வைலர் மட்டும்தான் இருக்குது. பெல்ஜியம் ஷெப்பர்ட்லாம் நம்ம ரொம்ப ஃபேமஸாக இந்தியாவிலே பெஸ்ட் டாக் நம்மகிட்ட தான் இருக்குது. இப்போ C6 ஜெயிச்ச டாக் நம்ம டாக் தான் ஜெயிச்சது. அண்ட் C7 நம்ம டாக் தான் ஜெயிச்சது. மோஸ்ட்லி வந்து நார்த் இந்தியன் டாக்ஸ் தான் வந்து வின் பண்ணும் ஒபீடியன்ஸ் காம்படிஷனில். நம்ம டாக் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஜெயிச்சிருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் இருக்குங்களா நம்ம? ஆமாம், வித் KCI சர்டிஃபிகேட் அண்ட் குட் லைனேஜ். லைனேஜ் வந்து லைனேஜ் நல்ல ஒர்க்கிங் லைனேஜில் நம்ம எடுத்துருக்கோம். லைக் ஷேடோ வந்து இந்தியாவில் பெஸ்ட் டாக். அவளுக்கும் ஷாஷாக்கும் பிறந்ததாக துரு இந்தியன் தான். அது குருவோட பப்பிஸ் தான் இது. ஓ, ஸோ மதர் சைட்னு பார்த்தீங்கன்னா ஹோல்டன் பார்க். ஹோல்டன் பார்க் வந்து டியூல் சாம்பியன். அந்த லைனில் வந்த பப்பிஸ் தான் இது. பப்பிக்கு பின்னாடி எத்தனை ஜென்ரேஷன் உங்ககிட்ட இருக்கு? ஒரு 3 ஜென்ரேஷனாக நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்டே தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் நமக்கு தெரியும். ஒரு 4 ஜென்ரேஷன் ரிசர்ச் பண்ணி தான் நம்ம இந்த டாகை வாங்கியிருக்கோம். ஏன்னா பப்பி வாங்குறதுல எல்லாருமே ரொம்ப முக்கியமாக பார்க்குறது அவங்க பின்னாடி உள்ள ஜென்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான். 4 ஜென்ரேஷன் இவங்களே வச்சுருக்காங்க. இதில் இல்லாமல் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பப்பி இருக்குதுங்க. இப்போ என்னோடய கையில் பார்த்தீங்கன்னா 2 பப்பி இருக்குது. இந்த பப்பியோட பேர் என்ன? இது இந்த ப்ரீட் நேம் வந்து ராட்வைலர். ராட்வைலர் அப்படின்னு இது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க பேன் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்களே. இந்தியாவில் ஷோ பண்ணிகிட்ருக்கோம். நல்ல குட் லைனேஜ் தான் இது. இதோடய ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கோங்கிறது இந்தியன் சாம்பியனோட பப்பி தான் இது. சரி, மதர் வந்து வந்து நம்ம கிட்ட இருக்குது ராக்ஸி. ராக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா 2 CC எடுத்துருக்கேன். CCனா சேலஞ்ச் சர்டிஃபிகேட். கேரளாவில் வந்து டஃப் காம்படிஷன். ராட்வைலர்னாலே கேரளா தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம அங்கேயே போய் நம்ம வின் பண்ணுறோம். சூப்பர். இதோட பேர் என்ன? இது பெல்ஜியம் ஷெப்பர்ட். பெல்ஜியம் ஷெப்பர்டில் வந்து மலின் வாங்குகிற ஒரு ப்ரீடு வெரைட்டி இது. பெல்ஜியம் ஷெப்பர்டில் 4 வெரைட்டி இருக்குது. அதில் மலின் இந்த ப்ரீட் மட்டும்தான் வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரைனிங் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ஆர்மியில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒர்க்கிங்னாலே இந்த ப்ரீடுக்கு அப்புறம் தான் எல்லா ப்ரீடுமே இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ ட்ரைனிங் கொடுத்ததில் இவங்க தான் பயங்கர இந்த ப்ரீட் ட்ரைனிங் கேட்டது. நம்ம ஏன்னா ஒவ்வொன்றா நம்ம பார்த்துருப்போம் என்ன ஆக்டிவாக இருக்காங்கன்னு. எல்லாம் இவங்க வம்சாவளி தான். இப்போ நம்மக்கிட்ட வந்து 2 வெரைட்டி பப்பி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. எத்தனை பப்பி இருக்குது மொத்தமாக? ஆக்சுவலி 15 பப்பிஸ் இருக்குது. அண்ட் ஒரு 50% ஆல்மோஸ்ட் புக்கிங் ஆயிடுச்சு. அப்படியா? எல்லாமே ட்ரைனிங்கில் இருக்கா? ட்ரைனிங்கில் இல்லை, இப்போ வந்து பப்பியாக இருக்குது. ஒரு ஆஃப்டர் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ட்ரெயின் பண்ணுவோம் ஆரம்பிப்போம். அவங்க வீட்டுக்கு போய் ஆஃப்டர் வேக்சினேஷனுக்கு அப்புறம் நம்மகிட்ட கொடுப்பாங்க. கொஞ்சம் மெச்சூர் ஆகி அவங்ககிட்ட பழகிறது வந்து பப்பியை வாங்கிட்டு போய் அவங்க கொஞ்ச நாள் வச்சு அவங்ககிட்ட பழகிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து விடுவாங்க. எல்லாருமே அப்படி பண்ண போகிறதில்ல. சிலவங்க வந்து அவங்களே ட்ரெயின் பண்ணுவாங்க, நம்ம அதுக்கு கைட் பண்ணுவோம். இப்போ பப்பி என்ன ரேட்லேருந்து என்ன ரேட் வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட? பப்பி ராட்வைலர் பப்பி ஃபீமேல் வந்து 25, மேல் வந்து 30,000. இது பெல்ஜியம் ஷெப்பர்ட் பப்பி வந்து 60,000. மேல் அண்ட் ஃபீமேல் வந்து போத் ரெண்டுமே 60,000. ஜி, இப்போ நம்ம வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்கு பப்பி வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு ஃபஸ்ட் கால் பண்ணணும். கால் பண்ணி அவங்களோட டாக் வளர்க்க முடியுமாங்கிறத நாங்கள் ஒரு வெரிஃபை பண்ணுவோம். எல்லாத்துக்கும் பப்பி கொடுக்குறதில்ல. சூப்பர். நம்ம ஆக்சுவலி இது பிஸ்னஸாக பண்ணுறதில்ல. பப்பி லிட்டராக இருந்தாலும் இயர்லி ஒன்ஸ் மட்டும் நம்ம ஒரு டாகில் பண்ணுறோம். அண்ட் நல்ல குவாலிட்டி பீப்புளுக்கு மட்டும்தான் பப்பி கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் பப்பி கொடுக்குறல. குவாலிட்டி பீப்புள்னா ரிச் பீப்புள் நினச்சிக்க வேண்டாம். டாக் வச்சு ஒர்க் பண்ணணும். ராட்வெல்லர் யார் வேணால் வாங்கிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இது இது பெரிய பிரச்சனை கிடையாது.
பட் இந்த பிரீடு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணுறது எப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுத்தோம். அதுதான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நம்ம பல நிறைய கஷ்டப்பட்டு நிறைய இடத்துக்கு போய் நிறைய செலவு பண்ணி நம்ம படிச்சுக்கிட்டோம். பட் உங்களுக்கு நம்ம ஃப்ரீயாகவே சொல்லித்தரோம். பட் உங்களுக்கு போகிற ரிஸ்க்காக இருந்தாலும் இங்கே விட்டு நீங்கள் ட்ரைனிங் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ட்ரைனிங் பண்ணிங்கன்னா தான் இந்த ப்ரீட் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்படி எல்லா ப்ரீடு மாதிரி இந்த ப்ரீட் கிடையாது. ஒரு ரோபோ மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதை பொறுத்து இந்த டாக் வந்து எப்படி வாங்குறதுன்னு கேட்டால் என்னோட நம்பர் கெனல் நம்பர் இருக்குது. அந்த நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்கள் நம்பர் போடுவீங்க இல்லையா, அந்த நம்பர் ஃபாலோ பண்ணி நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணிட்டு டைரெக்டாக வரனால வரலாம், இல்லை நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்குது அப்படி நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். உங்கள் கால் நம்பர் சொல்லிடுங்க. 9843155352. இன்னொரு நம்பர் 9979699090. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா பப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் பப்பி வச்சு வளர்க்குறதுக்கு கரெக்டான ஆளா அப்படின்னு அவங்க செக் பண்ணுறேன்ருக்காங்க. அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா இவங்களே ட்ரெயின் அப் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்களாம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்மளே பார்த்தோம் என்னென்ன வேலைலாம் பண்ணிச்சு அப்படின்னு. பார்க்கும்போதே ரொம்ப ஜாலியாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்க்ரீனில் உங்கள் நம்பர் தரேன். நீங்கள் வேணும் அப்படின்னா என்ன டவுட்னாலும் இவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுங்க. அவ்வளோதாங்க, இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.